ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். காய் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க காய்கறிகள் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். திரும்ப அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுவும் இது நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு சட்டுன்னு செய்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துட்டு நல்லா நம்ம துருவுறது இருக்குது இல்லைங்களா, கேரட் துருவுற ஹோல்ஸில் நல்லா பெரிய ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஹோல்ஸில் துருவி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு கேரட் துருவல் எடுக்கிறீங்கன்னா அதேமாதிரி ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டு. இதில் நமக்கு என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைகோசு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து செய்ய போகிறேங்க. இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நல்லா நீள நீளமாக கட் பண்ண முட்டைகோசு எடுத்துக்கிட்டுங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு மேல் தோலை சீவி அதே துருவுற ஹோல்ஸில் வந்து பெரிய ஹோல்ஸில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது துருவின உடனே தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு வாட்டி அலசிட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எல்லா அளவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கேரட் துருவல், ஒரு கப்பு பீட்ரூட் துருவல், ஒரு கப்பு முட்டைகோஸ் துருவல், ஒரு கப்பு உருளைக்கிழங்கு துருவல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு நீளநீளமாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா பொடியை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க. இஞ்சியும் பூண்டையும் நல்லா வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்க்கும்போது சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து பிணையும் போது இந்த காய்கறிகளையும் வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வரும். அதுவே நமக்கு அந்த மாவு சேர்த்து பிணையும் போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதிகமாக தண்ணியே தேவைப்படாது. இந்த இது காய்கறியிலையும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பீட்ரூட் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கலர் கிடைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் எல்லா காயும் அளந்து எடுத்தோமோ அந்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துட்டு அதே கப்பால் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த காய்கறியில் இருக்கிற ஈரப்பதமே இந்த மாவு நல்லா ஒட்டி பிடிக்க சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அந்த பிணைஞ்சதுனால இந்த காயெலாம் நல்லா சாஃப்டாகிடும். நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது உதிர்ந்து தனித்தனியாகலாம் போகாதுங்க. இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் இதை வடை மாதிரி கூட தட்டி போட்டு கொடுக்கலாங்க. நம்ம வெங்காய வடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டி போட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கதம்ப பகடான்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா காயும் சேர்த்து செய்கிறதுனால இது கதம்ப பகடான்னு வாங்க. இதை நீங்கள் பொறிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம காய் சாப்பிடாதவங்கள பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ஒரு சாயந்தரம் ஈவினிங் டைமில் டீ காஃபியோடலாம் நீங்கள் இதை செய்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவும் இழுக்காதுங்க, நல்லா ட்ரையாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலரில் நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்து மட்டும் கூட சேர்த்து கொடுக்கலாம், அல்லது வெறும் முட்டைகோசும் வெங்காயம் சேர்த்தும் செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்து கொடுக்கும்போது உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இது பிரிஞ்சு போகாமல் எண்ணெயில் ரொம்ப வந்து அந்த தூள்லாம் இல்லாமல் கரெக்டான பதத்தில் அந்த மாவும் அந்த காயோடு ஒட்டி பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவையான இதில் நீங்கள் கத்திரிக்காய், அதே மாதிரி வெண்டைக்காய் இதெல்லாம் கூட நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா காயும் சேர்த்து செய்கிறதானுங்க இந்த கதம்ப பக்கோடா. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நம்மளோட கதம்ப பக்கோடா ரெடி ஆகிடுது. இது நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட செய்து கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.